கிறிஸ்தனர் வீரம் வேளாண்மை நடந்தது கடைத்த தமிழீழ கருத்துகள் விளைந்தன மாவீரர் நாளிது மாவீரர் நாளிது ஆவிகள் மகிழ்கின்ற அருமை நாளிது மாவீரர் நாளிலே மலர்க தமிழ் ஈழமே என்று பாவலரேறு தெரிவித்துள்ளார். அவர்கள் அன்று தன்னுடைய வேட்கையுடன் இதனை எழுதியிருக்கின்றார். அதே போல் இப்பொழுது மாவீரர் நாள் மட்டுமல்ல நம் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் வாழ்த்துக்காகவும் இப்பொழுது ஐயா அவர்கள் தம்பி பிரபாகரனுக்கு எழுதிய பாடல் நம் தலைவர் பிரபாகரனை பற்றி நான் இப்பொழுது ஒரு பாடல் சொல்லிவிடுகிறேன். பிரபாகரன் எனும் பிள்ளை வேங்கை உரமாய் தமிழினம் உய்ய உயிர் தந்து திருவார் தமிழிடம் தேட பிறந்தான் பெருமான தமிழன் பெறலொரும் வீரன் அவன் உருவான நாளெண்ணி ஊதாயே சங்கம் ஓங்குத அவன் புகழ் என்றே ஒலிப்பாயே முரசம் இந்திய பெரும்படைக்கு எதிர் நின்ற வெம்புலி பொந்திய நெஞ்சாங்குலையினிலிருந்து அவன் சிந்திய அரக்கத்தால் சிவந்தது தமிழீழம் பிந்திய தமிழ் மரம் தேனி புரந்தான் அவன் வந்தலர்ந்த நாள் மகிழ்ந்து பாடுகவே வாழ்த்தும் வளர்க அவன் புகழென்றே மீட்டுகவே யாழும் மறந்த தமிழினத்தின் மரம் சொன்ன வேந்தன் இறந்த இன புகழை ஏற்றி வைத்த வீரன் சிறந்த மார்போடு பகையினை தீர்த்த சிறந்த இராவணர்க்கும் சிறப்பளித்த தமிழன் அவன் பிறந்தொளிர்ந்த நாள் நினைந்து பேரிகையே முழங்கு பெற்றான் தான் பெரும் புகழும் கிளிருகவே வேழம். இதற்கு அடுத்தபடியாக நான் ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். இதற்கு முன் ஒன்று கூறிக்கொள்கின்றேன், நான் ஒரு பெரும் பேச்சாளி அல்ல. நான் உங்களைப் போல ஒரு சாதாரண எளிமையான ஒரு பெண்தான். எனவே நீங்கள் அனைவரும் சிறிது செவிசாய்த்து கேட்டுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் உங்களைப் போல இந்த அமெரிக்க நாட்டில் வாழ்கின்ற ஒரு தமிழ் குடும்பத்து பெண். நமக்குள் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஓரினம் என்ற ஒரு உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு தெரியவில்லை இந்த விழா இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் வந்திருக்கின்றார்களா அல்லது இந்திய தமிழர்கள் வந்திருக்கின்றார்களா மலேசிய தமிழர்கள் வந்திருக்கின்றார்களா. என்னுடைய எண்ணத்தில் நான் எல்லோரையும் ஓரினமாக பார்க்கின்றேன். நாம் எல்லோரும் தமிழர்கள், நாம் எல்லோரும் தமிழினம், ஒரு தாயினம். இன்னொரு தமிழரை பார்க்கும் பொழுது வணக்கம் என்றும் நன்றி என்ற சொல்லையும் அதிகமாக பயன்படுத்தி தங்களுடைய உறவை முதலில் தொடங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது உண்மையாலுமே தேவையான ஒன்று. வணக்கம் என்று சொல்லி தொடங்குங்கள், பிறகு தமிழில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். தமிழிலேயே ஒரு தமிழனை பார்த்தால் தமிழில்தான் பேச வேண்டும் என்று உறுதி கொள்ளுங்கள். தயவு செய்து ஆங்கிலத்தை வெளியிலும் வீட்டில் தமிழையும் பேசி உங்களுடைய உணர்வுகளை பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மொழியை காத்தால்தான் இனம் காக்க முடியும், இனம் காத்தால்தான் இன நலம் காக்க முடியும் என்பது ஒரு பேருண்மை. அதனையும் நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பின் இந்த விழாவிற்கு என்னை அழைத்த உலக தமிழின ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களுக்கும் மற்ற அவர்களுடன் சேர்ந்து எல்லோரும் உறுதுணையாக நிற்கும் தோழர்களுக்கும் இப்பொழுது இதுவரையிலும் இவ்வளவு நேரமாகியும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கங்கள்.